வணக்கம், நான் உங்கள் சண்முகப்பிரியா. இன்னைக்கு July 30 அன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற பெருமையை கொண்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்களுடைய பிறந்தநாள் தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த அம்மையார் எப்போ பிறந்தாங்கன்னா 1886 புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாங்க. இவங்க ஒரு மருத்துவர் மட்டும் இல்லை, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், சமூக போராளி, தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர், இப்படி பன்முகம் கொண்டவராக இருந்திருக்காங்க. இவங்க காலத்தில் பெண்கள் படிக்கிறதே ரொம்ப அரிதான விஷயமா இருந்த சமயத்தில் திண்ணைப்பள்ளியில் இவங்களுடைய படிப்பை தொடர்ந்து பிற்காலத்தில் மருத்துவராக ஆயிருந்திருக்காங்க. இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம நினைவுபடுத்திக்கலாம். 1907 வருஷம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்புல ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டதுனால நிறைய சான்றிதழ்கள், தங்க பதக்கங்களை எல்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. குறிப்பாக அறுவை சிகிச்சை அப்படிங்கிற பாடத்தில் தங்கப்பதக்கம் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கர்னல் ஜிஃபோர்ட் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பேராசிரியர் இருந்தார். இவர் எப்பவுமே மாணவர்கள் மட்டும்தான் இவர் கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுவார். ஆனால் முத்துலட்சுமி ரெட்டி கோல்டு மெடல் வாங்கின உடனே இவரோட மனம் மாறி பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரையும் கிளாஸ்க்கு அலோவ் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லை, 1912 முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவிலேயே பெண் மருத்துவராக பட்டம் வாங்கும்போது இந்த பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலேயே இது பொன்னான நாள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மாணவிகளையே அலோவ் பண்ணாத பேராசிரியர் கிட்ட இருந்து இந்த மாதிரியான பாராட்டை நம்ம அம்மையார் பெற்றிருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அம்மையாரோட பிறந்தநாளை கொண்டாடுறதே நமக்கு பெருமையான விஷயம். கண்டிப்பாக இவங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் நிறைய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிவர்த் ஹிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.